பாகசாலை முருகப்பெருமானின் ஆலயத்தை தரிசிக்க செல்கிறோம். குசஸ்தலை ஆறு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக பாய்வதால் காசிக்கு நிகராக போற்றப்படும் பாகசாலை முருகனின் ஆலய கோபுரம் மூன்று நிலைகளும் ஐந்து கலசங்களும் கொண்டு காட்சி தருகிறது. ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள் செல்கிறோம். மண்டப விதானத்தில் 12 ராசிகள் கொண்ட ராசிக்கட்டம் புடைப்பு சிற்பமாக வடிக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். பிராகார வலம் வரும்போது ஸ்ரீ கற்பக விநாயகர் வெள்ளை கவசம் தரித்து அழகுடன் தனிச்சந்நிதியில் காட்சி அருள்கிறார். அடுத்த சந்நிதியில் வள்ளி தேவசேனா சமேதராக சண்முக கடவுள், மற்றொரு சந்நிதியில் அருணகிரிநாதர், சண்டிகேசர் ஆகியோரை தரிசிக்கிறோம். அருணகிரிநாதர் சந்நிதிக்கு அருகில் பாம்பன் சுவாமிகள், சிதம்பரம் சுவாமிகள், குமரகுருபரர் ஆகியோரின் சுதை வடிவ சிற்பங்களை காண்கிறோம். ஆலயத்தில் வேல் மண்டபம் என்ற பெயரில் வித்தியாசமான அமைப்பில் ஒரு மண்டபம் அமைந்திருப்பதை காண்கிறோம். வேலிருக்க வினையில்லை என்பதற்கேற்ப நம் வல்வினை வருவினை ஆகியவற்றை அழிக்கும் வேலுக்கு தனிச்சந்நிதி அமைத்து வழிபடும் மரபு பழங்காலத்தில் இருந்தே தொடர்ந்து வருவதுதான். மிக தொன்மை வாய்ந்த அந்த வழிபாடு பாகசாலை முருகனின் ஆலயத்தில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்க விசேஷம் என்கிறார்கள் பக்தர்கள். சந்நிதியில் முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறுவதை தரிசிக்கிறோம். படைக்கும் தொழிலை செய்து வந்த பிரம்மாவுக்கு அகந்தை ஏற்பட்டது. அதை அடக்க திருவுள்ளம் கொண்ட முருகப்பெருமான் பிரம்மாவிடம் பிரணவத்துக்கு பொருள் கூறும்படி கேட்டார். பதில் தெரியாமல் தடுமாறிய பிரம்மதேவரை சிறையில் அடைத்து தானே படைப்பு தொழிலை மேற்கொண்டார் முருகக் கடவுள் என்கிறது தல வரலாறு. திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு மேலிரு கரங்களில் ஜபமாலை கமண்டலமும் கீழிரு கரங்களில் அபய வரத ஹஸ்தம் காட்டி பிரம்மசாஸ்தா கோலத்தில் பாலசுப்பிரமணியர் என்ற திருப்பெயருடன் அருட்காட்சி அருள்கிறார். பாகை முருகனை தரிசிக்க தரிசிக்க மனம் பரவசத்தில் திளைப்பதுடன் இன்னும் இன்னும் தரிசிக்க வேண்டும் என்ற பெரு விருப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆலயத்தின் பிரத்யேக பூஜை வேல் பூஜை. வேல் மண்டபத்தில் 5 அடி உயரமுள்ள வேலுக்கு சந்தனம், மஞ்சள், பஞ்சாமிரதம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறுவதை தரிசிக்கிறோம். இந்த பிரத்யேக அபிஷேக ஆராதனைகளை தரிசித்த பக்தர்களின் முகங்களில்தான் எத்தனை எத்தனை பரவசம். இதோ அடுக்கு தீப ஆராதனையில் அழகுமிகு திருக்கோலத்தில் காட்சியருளும் பாகசாலை முருகப்பெருமானின் திருமுக தரிசனம் நம் இரு வினைகளையும் அகற்றி வாழ்வில் அனைத்து வளங்களையும் அருளும் என்ற பூரண நம்பிக்கையுடன் ஆலயத்திலிருந்து புறப்படுகிறோம்.